விருத்தாச்சலம் அருகே அரசு மதுபான கடையின் ஷெட்டரை உடைத்து 28 மது பாட்டில்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இங்கு இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு விற்பனையாளர்கள் கடையை பூட்டி சென்ற நிலையில் காலை மதுபான கடை ஷெட்டர்கள் உடைக்கப்பட்டு திறந்து கிடைப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த தகவலின் பெயரில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கடையிலிருந்து 28 உயர்ரக மதுபாட்டில்களை திருடி சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.